அவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. மேக்ஸில் வந்து சுத்தமாகவே வரல அப்படின்ற மாதிரி, இது நான் வந்து நிறைய பேருக்கு இதை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். என்னென்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, மேக்ஸ் வந்து வெறும் 25 மார்க் தான் வருது, நம்ம மற்றதெல்லாம் நல்லா படித்தோம் அப்படின்னா நம்ம 100 மார்க், மேக்ஸ் ஒரு 25 தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட எண்ணம் இருக்குது. என் கூட படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை எனக்கு முன்னாடி படித்து நிறைய என்னோடய என்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நல்லா தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம இருக்காங்க. ஓகேவா, நான் அவங்கள்ட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஏன்னா மேக்ஸ் ரொம்ப முக்கியம், மேக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸ் புரியாமல் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பார்டரில் வந்து நிற்கிது. ஓகேவா, அவங்களோட மார்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 150, 155 அந்த மாதிரி வந்து நிற்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க மேக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் வந்து 10 கொஷின் எக்ஸ்ட்ரா போட முடிஞ்சிருக்கும், அந்த 10 கொஷினால் அவங்களுக்கு வேலையே கிடச்சிருக்கும் அப்படின்ற நிலைமையினால இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்பவே வந்து கம்மியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா, நீங்கள் யாராச்சும் மேக்ஸ் வந்து முக்கியம் இல்லை, மேக்ஸ் வந்து முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சும் அதுக்காக எந்த மனக்கிடலும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் படிக்கல அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ண முடியாது. அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாமுமே உங்களால் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக வேணால் இருந்துக்கோங்க, தமிழில் என்ன அடித்து காலே கிடையாது, ஜிஎஸ்சில் என்ன அடித்து காலே கிடையாது அப்படின்னாலும் கூட மேக்ஸ் இல்லைன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு விஷயம், மேக்ஸ் வந்து நம்ம நல்லா போடுறதுனால நம்மளுக்கு ஒரு 4-5 நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். சரியா, எப்போ அப்படின்னா எக்ஸாம் டைமில். சரியா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸில் சிலபஸ் வந்து கம்மியான சிலபஸ் தான் இருக்குது. நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நிலைமைக்கு, இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்க, முன்னாடி காலத்தில் வந்து வேணால் கம்மியாக படிச்சிருப்பாங்க தமிழுக்கு, இப்போ நீங்கள் தமிழில் இருக்க சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி 100, 97, 98 வாங்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு 18 புக்கு வந்து படிக்க வேண்டியிருக்கும். என்னென்னா தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு, அது இல்லாமல் எத்திக்ஸ் புக்கு, இதை எல்லாம் படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் 100 அவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸில் கொஞ்சம் லெசனை வந்து நான் இப்போ ஸ்கிப் பண்ணியிருந்தேன், ரிவிஷன் பண்ணலை. அதே மாதிரி சிறப்பு தமிழ் புக்கை நான் படிக்கலை. ஆனாலும் எனக்கு எவ்வளோ மார்க்கில் இந்த வாட்டி போச்சு அப்படின்னா 11 மார்க் வந்து தமிழில் போச்சு. ஈவந்தோ நான் வந்து எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணேன், டேஃப்ல வந்து இருக்கிற ஃப்ரீயாக டெஸ்ட் வந்து வந்திருக்கு, டேஃப்ல டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, அதோட PDFலாம் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு குரூப்லேருந்து. அந்த குரூப் பேர் கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கல்வி துளிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அது டெலகிராம்லேயும் இருக்குது அந்த சேனல். பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய டெஸ்ட்டு இப்போ கூட, இப்போ இன்றைக்கி திறந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட இப்போ வர டெஸ்ட் எல்லாமே அதில் போட்டுகிட்டே இருப்பாங்க. சரியா, அது ஃப்ரீயாக தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஏகப்பட்ட டெஸ்ட் சீரீஸ் வரும், எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் போடுறாங்களோ எல்லாமே வந்துட்டுருக்கோம். அதில் இருக்க 3/4 டெஸ்ட்டை வந்து நான் எழுதினேன், நான் டெஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு 11 மார்க் வந்து போச்சு அப்படின்னா, அது காரணம் சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு 8 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, அந்த 8 எனக்கு தெரியல. சரியா, என்னென்னா பார்த்தீங்கன்னா, பேச்சு தமிழுக்கு வந்து எத்தனை வகை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வந்து எடுத்தல், அதுக்கப்புறம் நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், லாஸ்ட்டில் முடிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருப்போம். ஆனால் அந்த புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 வகையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது சில விஷயங்கள் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ தமிழ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 18 புக் வந்து படித்தாலும் ஜிஎஸ் சொல்லவே வேணாம். ஜிஎஸ்க்கு வந்து எங்கேருந்து கேள்வி கேட்பாங்கன்னு எடுக்கிறவங்களுக்கே தெரியாது அப்படின்னே நம்ம சொல்லுவோம். ஆனால் தெரியும், சிலபஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இருந்தாலும் வந்து நம்மளால் ஒரு 70 கொஷின் இருக்குது அப்படின்னா 60 கொஷின் வரைக்கும் தான் நம்மளால் முட்டி மோத முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லக்கு தான். ஓகேவா, அது எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியாது. நம்ம ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு வருவோம், ஆனால் அவங்க வந்து ஆன்சர் கீழே வந்து வேற விடுவாங்க, அது நம்ம கையில் இல்லை. ஆனால் மேக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஷின் இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் 24 வரைக்குமே கூட கண்டிப்பாக அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானே மேக்ஸில் லோ தான், 24 வரைக்கும் கூட அடிக்க முடியும். ஏதாச்சும் 1-2 தான் நம்மளுக்கு மிஸ் ஆகும், கொஞ்சம் மற்ற எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்க போகிறது ரொம்ப கம்மியான சப்ஜெக்ட் தான். ஓகேவா, மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 யூனிட்டே நம்ம கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6, 7, 8 புக்கில் எல்லாமே 3/4 முடிஞ்சிடும். 1-2 விஷயங்கள் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸு, அந்த மென்சுரேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு 11th 10th புக்குக்கு போகும். சரியா,
சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற புக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், அந்த 25-24 கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும் சரியா. அதனால் நீங்கள் படிக்க போகிறது கம்மியான விஷயந்தான், ஆனால் எக்ஸாம் டைமில் அது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் மேக்ஸ் வந்து நல்லா போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போதே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு சம்மு போடுறீங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் உங்களுக்கு வருது, அந்த ஆன்சர் 4 ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா அப்போயே நம்மளுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, நம்ம ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதுகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு வரும். அப்போது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணும்பொழுதே உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும், ஆன்சர் தெரிஞ்சிடும், அப்போது நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மேக்ஸில் வந்து நல்லா போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ் பார்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நம்மளுக்கு தெரியாத க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கூட நம்மளோட மைண்ட் காமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் உள்ளேருந்து வெளில வரும். ஒருவேளை உங்களுக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னா, மேக்ஸ் வந்து புரியல, நான் வந்து போட்டே பார்த்ததில்லை அப்படின்னா, ஒரு கேள்வி எடுத்து பார்ப்பீங்க, அது ஏதோ ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஓகேவா, இதை நீங்கள் அனுபவத்தில் தான் சொல்கிறேன், ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஏதோ போட்டுடலாம், கேள்வி ஏதோ ஓரளவுக்கு ஒரு 90% புரியுது, இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாது, அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதே தெரியாது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. பின்னாடி ஜிஎஸ்க்கு ஒரு 2-3 வாட்டி யோசிச்சா ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிற க்வெஸ்சனை வந்து நம்ம அங்கே மிஸ் பண்ணிவிடுவோம் சரியா. ரெண்டாவது, டைம் வந்து என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். நீங்கள் மேக்ஸ் நல்லா போட்டிருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்க்கான டைம் வந்து சேவ் பண்ணலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸில் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்க்கு நிறைய டைம் கிடைக்கும். டைம் கிடைக்கும்பொழுது ஒரு க்வெஸ்சனை 2 வாட்டியோ 3 வாட்டியோ உங்களால் படித்து பார்க்க முடியும். பார்க்கும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு சில க்வெஸ்சன்லாம் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுவோம், சில க்வெஷன்லாம் பார்த்தாலும் மைண்டில் நிற்க மைண்டுக்கு வராது, க்வெஸ்சன் ஆன்சர் தெரியாது, கேள்வி தெரியும் ஆனால் ஆன்சர் தெரியாது. அப்போ நம்ம ரெண்டாவது ரீடிங் மூணாவது ரீடிங் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அதோடய ஆன்சர் வந்து ஓரளவுக்கு மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் சரியா. அடுத்த விஷயம் என்ன, மேக்ஸ் நல்லா போடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸாம் போயிட்டு வந்து எனக்கு டைமே பத்தலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேவா, அதே 3 மணி நேரம் தான் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஓகேவா, ஒரு அந்த 3 மணி நேரத்தில் தான் சில பேர் 185 மார்க் எடுக்கிறாங்க, 185 க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ணுறாங்க, சில பேர் 100 கூட தாண்ட மாட்டுறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் பாதி அட்டன் பண்ணாமலே வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய கிளாஸில், அதாவது நம்மகிட்ட எக்ஸாம் எழுதுவோம் இல்லையா, அந்த கிளாஸில் என் பக்கத்தில் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, அந்த 12:30 வரைக்குமே கூட அவங்களால ஓஎம்ஆர் ஃபில் பண்ணவே முடியல. ஓகேவா, அதுக்கு காரணம் என்னென்னா, ஓஎம்ஆரில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்ஸ் ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே கணக்கு 4-5 வாட்டி போட்டு பார்க்குறாங்க. ஓகேவா, திரும்பி அது எங்கே ஸ்ட்ரைக் ஆகும், எங்கே வந்து ஸ்டாப் ஆகுமோ அதே இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நின்றுட்டே தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிருந்தீங்க அப்படின்னா. அதனால் மேக்ஸ் போடுறதுனால இவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸ் போடலை அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் தமிழ் நல்லா பண்ணியிருப்பீங்க, நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட தமிழ் நல்லா பண்ணியிருப்பீங்க, ஜிஎஸ்சில் ஒரு 10 க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் வருது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும், நடுவில் ஒரு மேக்ஸ் க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்காக டிஎன்பிஎஸ்சியில் வந்து நடுவில் மேக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் உங்களோட கவனத்தை தசை திருப்பி உங்களோட டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களோட மார்க் வந்து குறைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்ம் சரியா. அவங்க தனியாக வந்து லாஸ்ட்டில் ஒரு 25 கொடுத்துடலாம், ஃபஸ்ட் தமிழ் கொடுக்குறான், அடுத்து ஜிஎஸ் கொடுக்குறேன், அடுத்து லாஸ்ட்டு மேக்ஸ் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு போகலாம்ல, ஏன் அந்த மாதிரி கொடுக்க மாட்டுறாங்க, நடுவில் மேக்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 ஜிஎஸ் க்வெஸ்சன் பார்த்துட்டு நடுவில் ஒரு மேக்ஸ் க்வெஸ்சன் இருக்கும்போது அதுக்காக நீங்கள் வந்து தனியாக போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க மேக்ஸுக்கு, அப்போது உங்களோட டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஒருவேளை நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுவாங்க, படிக்காதவங்களாக இருந்தாங்க இல்லை கொஞ்சம் சுமாராக படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டைம் அங்கே திருடப்பட்டுரும். ஓகேவா, அப்போது திரும்ப அவங்க ஜிஎஸ்ஸை வந்து முடிக்கும்பொழுது அவங்களோட க்வெஸ்சன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கம்மியாகிட்டே போகுது டைம் வந்து க்வெஸ்சனை ஃபில் பண்ணுறதுக்கு. அப்போது அவங்க நிறைய காம்படிஷன் இருக்கும்போது அவங்க வடிகட்டுறது தான் பார்க்கணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸை பார்க்காமையே போயிடுறோம். அப்படி போகும்போது நடுவில் ஒரு மேக்ஸ் க்வெஸ்சன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து உட்காந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவோம். ஃபஸ்ட்டு வாட்டி போடுவோம், முக்காவாசி வந்துடும் ஆனால் ஆன்சர் வராது, திரும்பி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போடுவோம், திரும்பி ஃபஸ்ட்லேருந்து போடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பி ஒரு 160 க்வெஸ்சன் தாண்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா டைம் அப்புன்னு சொல்லுவாங்க, 12:05 தான் இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அந்த மேக்ஸையும் போட்டிருக்க மாட்டாங்க. நடுவில் ஒரு 40 GS ஒரு 30 GS கொஸ்டின் வருது அப்படின்னா அதுக்கான ஆன்சரையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. கேள்வியே படிக்காமல் இருக்கிறது 5 நிமிஷம் தான் அப்படின்னும் பொழுது எல்லாத்துலேயும் ஏஏஏ பிபிபின்னு போட்டு வரவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அப்போது இது எல்லாத்தினாலையும் உங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நல்லா படித்த ஜிஎஸ்சையும் விட்டுட்டு போயிருந்தீங்க சரியா. அதனால் உங்களுக்கு மேக்ஸ் வந்து தெரியல, நான் மேக்ஸே படிக்க மாட்டேன், நான் வந்து மேக்ஸ் எனக்கு பிடிக்காதுன்னு நான் ஆரம்பத்துலேருந்தே என் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க தேவையே இல்லை ஓகேவா. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், நல்ல போஸ்டிங் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் மட்டும்தான் கை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் படிக்க வேண்டியது கம்மியாக இருக்கும், ஆனால் அது கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக இருக்கும். அது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரியா. நம்ம வந்து எக்ஸாமில் போயிட்டு ஒரு மேக்ஸில் வந்து இவ்வளோ க்வெஸ்சன் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சாலே வந்து ஜிஎஸ்சில் வந்து நம்மளுக்கு தெரியாத க்வெஸ்சனெல்லாம் வந்து நம்மளால் நம்மளோட மூளை யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் நாலேஜ் வந்து கிடைக்கும். அந்த டைமில் யோசிக்கிற அளவுக்கு வந்து நம்மளோட மைண்டு காமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து மேக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து மேக்ஸ் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சயின்ஸ் குரூப் பியூர் சயின்ஸ் குரூப்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், மேக்ஸில் நம்மளுக்கு தேவையானது நம்பர்ஸ் தான் இல்லையா. அப்போ நம்பர்ஸ் தேவை அப்படின்னா நான் அடிமட்டத்தில் இருக்கவங்களை சொல்கிறேன், ஒன்றுமே எனக்கு மேக்ஸ்னாலே பயம் அப்படின்றவங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்னால் என்ன, நம்பர்ஸ்னால் வந்து 0 to 100 வரைக்கும் இருக்குது, 1000 வரைக்கும் இருக்குது அப்படின்றது நம்பர்ஸ். நம்பர்ஸ்லேயே வந்து நம்பர்ஸையே பிரிச்சிருப்பாங்க, என்னென்ன நேச்சுரல் நம்பர்ஸு, ஹோல் நம்பர்ஸு, இன்டீஜர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸையும் டைப் டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேபிள்ஸு, 2வது வாய்ப்பாடுலேருந்து நம்மளுக்கு 12வது வாய்ப்பாடு 20வது வாய்ப்பாடு வரைக்கும் படித்தவங்களாம் இருக்காங்க. டைம் வந்து குறைக்கிறதுக்காக நம்ம எந்த அளவுக்கு வாய்ப்பாடு நல்லா படிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட டைம் வந்து குறையும் சரியா. மேக்ஸ் போடும்போது அந்த மாதிரி வாய்ப்பாடு வந்து படித்து வச்சுக்கணும். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னா, கியூப் நம்பர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு மேக்ஸ்லேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் வந்து இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th book எடுங்க. 6th book எடுத்து ஓவரலாக சிலபஸில் இருக்கிற டாப்பிக்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா போதும். ஒரு வேளை சில பேருக்கு 6th book வந்து பெரிய கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், அவங்களாம் கூச்சப்படாமல் 5th book கூட எடுத்து பார்த்துக்கலாம், 4th book கூட எடுத்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள்லேயே வந்து ஒரு புக்கு ஃபுல்லாக முடிச்சிடலாம். அந்தளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. குறுங்கோணம்னா என்ன, வீதி கோணம்னா என்ன, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சில விஷயங்கள் அந்த வயசு குழந்தைக்கு தெரிஞ்சிக்கிற விஷயங்களை தான் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போதும், ஒரே நாளில் நீங்கள் 4th, 5th எல்லாமே வந்து ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 6th book வந்துட்டு, 6th book இப்போ எண்ணியல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அந்த எண்ணியலில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் எடுத்து போடணும், போட்டுட்டு பயிற்சி சம்ம எடுத்து போடும்பொழுது தெரியல அப்படின்னா அது எதுலாச்சும் சர்ச் பண்ணுறதுல போயிட்டு கூகுளே இதிலே போயிட்டு 6th book இந்த யூனிட்டு இந்த சாப்டரு இத்தனை கொஷின் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் அதுவே வந்துடும் ஓகேவா. அப்போ அதை பார்த்து நீங்கள் அந்த புக்லேயே எழுதி வச்சாலும் சரி, இல்லை தனியாக நோட் போட்டு எழுதி வச்சாலும் சரி, சிலபஸ் வைஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு சாப்டரையும் படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 6th book ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 7th book போங்க. 7th book போயிட்டு அதே எண்ணியல் தான் வரும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போன வாட்டி 6வதுல படித்ததை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, அதை எல்லாத்தையும் வந்து உங்களால் போட முடியுதா, அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் 6th book நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பண்ணல தெரியல அப்படின்னா 6th book நீங்கள் இன்னும் கான்செப்ட் வைஸ் கிளியராக இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது 7th book போகாமல் மறுபடியும் 6th மறுபடியும் 1-2 வாட்டி போட்டு பாருங்கள். அப்படி முடிச்சிட்டிங்க, 7th அந்த நுழைவதற்கு முன்னாடி இருக்கிற சம்பளம் போட்டிங்கன்னா 7th அடுத்த சாப்டர்ஸ்லாம் உட்காந்து போட்டு பாருங்கள் ஓகேவா. உங்களுக்கு புரியல அப்படின்னா ஏதாச்சும் பசங்களுக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லை வந்து பெரியவங்களாக இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாக இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் தயங்காமல் போய் கேளுங்கள். நீங்கள் கேட்க கேட்க நிறைய க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உங்களுக்கு தானாக வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, 7th, 8th, 9th, 10th போகலாம். 10th பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய புக்காக இருக்கும், ஆனால் நம்ம அதில் படிக்க வேண்டியது ரொம்ப கம்மியான சாப்டர்ஸ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 6th, 7th, 8th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இருக்குது அப்படின்னா ஒரு 18-20 வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மீதி இருக்கிற ஒரு 4-5 கொஸ்டின் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா டஃப்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக.
இப்போ இதெல்லாமே கான்செப்ட் பேசிக்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா பின்னாடி போக போக உங்களுக்கு டைம் மேக்ஸ் போடுறதுக்கான டைமே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து புக்கில் ஒரு சம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஒரு சம் போடுறதுக்கே 2-3 நிமிஷம் ஆகும். ஆனால் நீங்கள் மேலே போக போக அதுக்கான டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? டைம் குறைக்கிறது ரொம்பவே முக்கியம் மேக்ஸில். ஓகே, எல்லாம் பண்ணிட்டீங்க, 6th to 10th வரைக்கும் சிலபஸ் வைஸ் எல்லா மேக்ஸும் போட்டு பார்த்துட்டீங்க, அதே மாதிரி ஒர்க் பண்ணுற சம் எல்லாமே ஓரளவுக்கு போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து இப்போ மென்சுரேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி டெலகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய கொஸ்டின் வந்து பேங்க் பேங்காக வந்து அப்படியே PDF வந்து கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்க சம்மெல்லாம் போட்டு பாருங்கள். ஒருவேளை அந்த சம்மு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதே சம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் போயிட்டு அந்த ஃபோட்டோ சிம்பிள் இருக்குல்ல அந்த இடத்துல போயிட்டு அந்த ஃபோட்டோவை போட்டேன் அப்படின்னா அந்த சம்முக்கான ஆன்சர் கீழே வரும். இந்த மாதிரி தெரியாத கொஷின் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது இல்லையா, ஸ்கூல் புக்கிலே இல்லாத சில கொஷின்லாம் கேட்டுருவாங்கன்னா அப்படின்னா அந்த மாதிரி சர்ச் பண்ணி அதுக்கான ஆன்சர் எடுத்து அந்த கொஷின் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், மேக்ஸில் உங்கள் அடிச்சுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வரும். சரியா? மேக்ஸில் என்னோடய ஸ்கோரை நான் இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நல்லாவே பண்ணிட்டுருந்தேன். ஆனால் 11th 12th பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சுது, மேக்ஸ் சுத்தமாக படிக்கலை. அதுக்கப்புறம் காலேஜ் வந்தபோது எங்களுக்கு அலைடில் மேக்ஸ் வந்தது, அதெல்லாம் சுத்த மோசம், மேக்ஸ்னாலே அழுதுட்டு இருந்ததாலலாம் இருந்துருக்கு. அதனால் எனக்கு ஒன்றும் மேக்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு இஷ்டப்பட்ட சப்ஜெக்ட்லாம் கிடையாது. மேக்ஸ்னாலே ஆஃப்டர் 10th எனக்கு பயம் தான் அதிகமாக இருந்துச்சு மேக்ஸை பார்த்து. ஓகேவா? ஆனாலும் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நான் டியூஷன் எடுத்தேன் அப்படின்றதுனால நான் எப்பவுமே ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கணும். ஒன்றுமே தெரியாத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா. நான் படிக்கிறேன்னா கூட கொஞ்சம் சுமாராக அறகுறையாக படிச்சுட்டு போயிடுவேன், நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம எந்த கேள்வி அவங்க திரும்பி என்ன கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா படிச்சுட்டு போய் தான் சொல்லிக் கொடுப்பேன் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மட்டும் படிக்கும்பொழுது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிருப்போம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது அதை அவங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும்ல, அப்படி யோசிக்கும்பொழுது நம்மளுக்கு அப்போ தான் புதுசாக டவுட் வரும், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணும். சரியா? அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது அதில் இன்னும் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை மேக்ஸ் நல்லா போட வருது, ஓரளவுக்கு தெரியுது, உங்கள் பக்கத்தில் இருக்க இன்னொரு அளவுக்கு சுத்தமாக மேக்ஸ் வரல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ஒன்றுமே வந்து கூச்சப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களை கூப்பிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சம்மையெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரியா? அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் சில பேருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா படிச்சிருவாங்க நம்மளுக்கு வந்து மார்க் கம்மியாகிட்டோம்னு விட்டு ஒரு கேவலமான எண்ணம் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப மோசமான எண்ணம். அதனால் உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அது வந்து இப்போ நீங்கள் ரெண்டு பேர் படிக்கிறாங்க அப்படின்னா சில பேர் இருப்பாங்க என்னென்னா நம்ம கூட சேர்ந்து படிப்பாங்க, ஆனால் நம்ம கூட அவங்க என்ன படித்தாங்கன்னு கூட நம்ம கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீ மட்டும் நல்லா படிக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே பெருமையாக பேசுகிற மாதிரியே பேசுவாங்க, ஆனால் வந்து கன்னிங்னஸ் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆள் கூட சேரவே சேராதீங்க. நீங்கள் ஒரு வேளை கிளாஸ்க்கு போனாலும் உங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கூட நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். படிக்கிற விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, நம்ம என்ன படிக்கிறோமோ, நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, நம்ம எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கோமோ அதிலோட ரிசல்ட் தான் நம்மளுக்கு வரும். சரியா? நம்ம அவங்க நல்லா படிப்பாங்க, இவங்க நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு நிறையா மார்க் வரும் அப்படின்னு மற்றவங்களை பற்றி நீங்கள் என்றைக்கு திங்க் பண்ணுறீங்களோ அப்போ உங்களோட மார்க் சுத்தமாக போயிடும். சரியா? அதனால் தெரிஞ்சளிக்கும் நம்மளுக்கு ஒரு 10 கணக்கு இருக்குது, அதில் ஒரு 3 கணக்கு தான் எனக்கு தெரியுதுன்னா அந்த 3 கணக்கையாவது யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குற இல்லை, அதாவது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னா அந்த சம்ம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கனாலே போதும், நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா? மேக்ஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் இருக்குது, நான் சொல்லாதது இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், மற்றவங்களாவது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.